மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 111 பேர் கொண்ட 5வது கட்ட பட்டியல் வெளியீடு. கட்சியில் புதிதாக இணைந்தவர்கள் முன்னாள் நீதிபதி பாலிவுட் பிரபலங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியது பாஜக. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் பாஜக சார்பில் சுரேந்திரன் போட்டி. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு எதிராக மாநில தலைவரை களம் இறக்கியது பாஜக. உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூரில் ராகுல் காந்தியின் சித்தியான மேனகா காந்தி போட்டியிட வாய்ப்பு வழங்கியது பாஜக. பிலிபித் தொகுதியில் மேனகா காந்தியின் மகள் வருண் காந்திக்கு பதிலாக வேறு ஒருவருக்கு சீட். பிரதமர் மோடியின் ரசிகையும் பாலிவுட் நடிகையுமான கங்கனா ரனாவத் இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் போட்டி. ராமாயணம் டிவி சீரியலில் ராமனாக நடித்த அருண் கோவல் உத்தரப்பிரதேசத்தின் மீரட் தொகுதியில் பாஜக வேட்பாளராக அறிவிப்பு. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியை ராஜினாமா செய்த அபிஜித் கங்கோபாத்யாய் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார். மேற்கு வங்கத்தில் உள்ள தம்லுக் தொகுதியில் பாஜக வேட்பாளராக அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என மத்திய அமைச்சர் வி கே சிங் அறிவிப்பு. ஆழமாக சிந்தித்து கடினமான முடிவை எடுத்ததாக பேட்டி. மக்களவைத் தேர்தலுக்கான 5ம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் தொகுதியில் வேட்பாளர் சுனில் சர்மா மாற்றப்பட்டு பிரதாப் சிங் போட்டியிடுவார் என அறிவிப்பு. காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் வாரணாசி தொகுதி சென்றடைந்த அஜய் ராய்க்கு உற்சாக வரவேற்பு. தொகுதி பக்கம் பெரும்பாலும் பிரதமர் மோடியை பார்க்க முடியவில்லை என விமர்சனம். பாரதிய ஜனதா பார்ட்டி கா டிக்கெட் வாபஸ் கர் தியா பரோடா கே சாபர்காண்டா கே ஜோ சிட்டிங் சன்சத் தே குஜராத் மாடல் ஃபெயில் ஹோ கயா மோடி மாடல் ஃபெயில் ஹோ கயா. மகாராஷ்டிராவில் கூட்டணியில் இருந்து கொண்டே போட்டி வேட்பாளராக களமிறங்கும் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா நிர்வாகியை நீக்க வேண்டும். இல்லை என்றால் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறப் போவதாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம். கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. டெல்டாக்காரன் என வீர வசனம் பேசும் முதலமைச்சர் தலைமையிலான திமுக ஆட்சியை டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கண்ணீர் வீழ்த்து. பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை பொய் பேசுவதாக விமர்சித்த மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. விவசாயி எடப்பாடி பழனிசாமி விவசாயி என்று சொல்லிக்கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை பொய் பேசுகிறார் என்று யார் பச்சை பொய் பேசுவது சொல்லுங்க யாரு? நானா ஸ்டாலினா? எய்ம்ஸ் செங்கலை நாடாளுமன்றத்தில் அளவா காட்டியிருக்க வேண்டும். பொதுவெளியில் செங்கலை காட்டி என்ன பிரயோஜனம் என்றும் அமைச்சர் உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறா. ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். தமிழகத்தில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். திமுக இன்னொன்று பாரத ஜனதா கட்சி, ஆனால் தேர்தலிலே போட்டி என்று வருகிற பொழுது அண்ணா திமுகவா திமுக தான் என்பதை இந்த நாடு அறியும், தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள்.
மொழி உரிமை நிதி உரிமை கல்வி உரிமையை பாஜக அரசு பறிக்கிறது மதுரையில் பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்காங்க மொழி உரிமை வரி உரிமை கல்வி உரிமை குளுமையாக இருந்த கோவையில் 2 முதல் 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்க திராவிட அரசுகளே காரணம் கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊர் இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க ஒரு டூ வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானே மாஸ்க் போடாம ஒரு மூச்சுல ஒரு துகள் கலக்காம போக முடியுமானே தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடன் துண்டை காணோம் துணியை காணோம் என கூடாரத்தையே காலி செய்து வேறு இடத்திற்கு சென்று விட்டன அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பாமகவை தாக்கி பேசிய பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்டை காணோம் துணியை காணோம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மதியம் 12 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ஜெயலலிதாவின் இடத்தில் பிரதமர் மோடி இருக்கிறார் தேர்தல் பரப்புரையில் டிடிவி தினகரன் பேச்சு திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கினார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆராசா திமுகவினர் மட்டுமன்றி கூட்டணி கட்சியினரும் பங்கேற்பு திமுக வேட்பாளர்கள் 21 பேரில் ஒருவர் கூட சிறுபான்மையினர் இல்லை எஸ்டிபிஐ கட்சி தலைவரும் திண்டுக்கல் அதிமுக கூட்டணி வேட்பாளருமான முகமது முபாரக் குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நான் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன் உங்களிடத்திலே சமூக நீதி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள் 21 வேட்பாளர் அதில் ஒரு சிறுபான்மை வேட்பாளரை உங்களால் காட்ட இயலுமா அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு சென்றபோது ஆரத்தி எடுத்தவர்களின் தட்டில் பணம் போட்ட சரத்குமார் தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் சூரிய வம்சம் படத்தில் சின்ராசா அவரது மனைவிக்கு பக்கபலமாக இருப்பது போல் எனக்கு பக்கபலமாக உள்ளார் நாட்டாமை விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் பேச்சு பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் பாஜக மனு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தூத்துக்குடி மாவட்டம் மெய்ஞானபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பிரதமர் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பான புகாரில் நடவடிக்கை ஆண்டு தமிழகத்தில் இதே கூட்டணியோடு பாஜக ஆட்சி அமைக்கும் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் நம்பிக்கை முடிவு கட்டி 2024
இதே கூட்டணி தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கையோடு களத்தில் இருக்கிறோம். அதிமுக கொடி சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த நிரந்தர தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் மேல்முறையீடு மனு. சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் இன்று விசாரணை. நாங்க படா படா ஆள் இல்ல சார், சோட்டா சோட்டா ஆளுங்க. திமுகவை அழித்து விடுவோம் என கூறிய பிரதமர் கருத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். சோட்டா சோட்டா பாய்கள் எங்களை போய் குளிச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்களே அப்படின்னா ரொசிக்கு எரிஞ்சிடுவேன். மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு தேர்வு எழுத உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்று முதல் மீண்டும் பயிற்சி தொடக்கம். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. மதுரையில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். வளர்ப்பு மகள் என்றும் பாராமல் விடுமுறைக்கு வீட்டுக்கு சென்ற ராணுவ வீரர் கொடூர செயல். மதுரையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெரியப்பா மற்றும் பெரியம்மா கைது. குளியல் அறையில் சிறுமி மயங்கி விழுந்து இறந்தது போல் நாடகமாடியது அம்பலம். நாகை அருகே துக்க நிகழ்வில் முற்றிய சொத்து பிரச்சினை தகராறு. தம்பியை மண்வெட்டியால் அடித்து கொன்ற அண்ணன் கைது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உரிய ஆவணங்கள் இன்று எடுத்து சென்றதாக பணம் பறிமுதல். வெளிமாநில சுற்றுலா பயணி குழந்தையுடன் கதறி அழுத பரிதாபம். சென்னை போரூரில் விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது ஆண் குழந்தையின் தலையில் சிக்கிய பாத்திரம். குழந்தைக்கு எவ்வித காயமும் ஏற்படாமல் லாவகமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள். சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கிய இடத்திற்கு அதிகாரப்பூர்வமாக சிவசக்தி என பெயர். பிரதமர் மோடி பெயர் சூட்டிய 7 மாதங்களுக்கு பிறகு சர்வதேச வானியல் ஒன்றியத்தின் செயற்குழு அங்கீகாரம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வாழும் மக்கள் தாங்களாகவே இந்தியாவுடன் இணைந்து விடுவார்கள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. டெல்லி மக்களின் தண்ணீர் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என சிறையில் இருந்தவாறு அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவு. கெஜ்ரிவால் கடிதத்தை படித்ததும் கண்ணீர் வந்து விட்டதாக அமைச்சர் அதிஷி உணர்ச்சி பெருக்கு. கோன் ஐசா வியக்தி ஹை ஜோ அப்னி இத்தனி படி தக்லீஃப் கே பாரே மே நா சோச்கர் தில்லி வாலோ கி சோட்டி சோட்டி பானி ஆர் சீவர் சே ஜுடி சமஸ்யாவோ கே பாரே மே சோச் ரஹா. சிறையில் இருந்தவாறு முதல் உத்தரவை அரவிந்த் கெஜ்ரிவால் பிறப்பித்தது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பும் அமலாக்கத்துறை. லாக்அப்பில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கணினி அல்லது காகிதம் வழங்கப்படவில்லை என தகவல். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தை தீவிரப்படுத்தும் ஆம் ஆத்மி கட்சி. மெழுகுவர்த்தி பேரணியில் அமைச்சர் அதிஷி உள்பட ஏராளமானோர் பங்கேற்பு. டெல்லியில் ஆம் ஆத்மிக்கு போட்டியாக பாஜகவினர் போராட்டம். அரவிந்த் கெஜ்ரிவால் உருவ பொம்மையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் தீவிர தேர்தல் பிரச்சாரம். எனது இதயம் உடைந்திருக்கலாம், தைரியம் அல்ல என பதிவு. அசாமின் கவுகாத்தியில் ISIS அமைப்பில் சேரப்போவதாக இமெயில் அனுப்பிவிட்டு IIT வளாகத்தில் காணாமல் போன விவகாரம். 4ஆம் ஆண்டு பயோடெக்னாலஜி படிக்கும் மாணவரை தேடிப்பிடித்து கைது செய்தது காவல்துறை. நாட்டின் பல மாநிலங்களில் வண்ணமயமான ஹோலி கொண்டாட்டம். வண்ணப்பொடிகளை தூவி ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகம். மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் திருநங்கைகள் ஹோலி கொண்டாட்டம், ஆடல் பாடலுடன் உற்சாகம். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ஹோலி தகன நிகழ்ச்சி. அடுக்கி வைத்த மரக்கட்டைகளுக்கு தீ மூட்டி எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்தின் 2 மாவட்டங்களில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு மசூதிகள் தார்ப்பாய்கள் கொண்டு மறைப்பு. மத நல்லிணக்க நடவடிக்கை என அதிகாரிகள் தகவல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.